நினைச்சு மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிய. உங்க பிள்ளை உங்களை தங்கமா பாத்து பாரு, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அத்த துணி இருக்கு அண்டாவில, அதை மட்டும் ஒண்ணு துவச்சு போட்டுருக்க. ஐயோ, செடிக்கு எல்லாம் தண்ணி ஊத்தலத்த, அந்த செடிக்கு தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்திருங்க. அங்க பாருங்க வெறும் குப்பையா இருக்குத்த, அதையும் ஒண்ணு கூட்டி விட்டுட்டு மறந்துட்டேன் பாத்தீங்களா. இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த விளக்கையும் இந்த வீட்டையும் மட்டும் தொடச்சு விட்டுருங்க. என்னங்கத்த தொடச்சு விட்டுட்டு அரிசியை பார்த்துட்டு சோறு முடிச்சுட்டு சாம்பார் எல்லாம் வச்சுட்டு வச்சதுல அவசரமா ஆச்சுன்னு கூப்பிட்டனால பாத்திரம் கூட விளக்கல. அதனால எதுவும் நினைச்சுக்காம அந்த பாத்திரத்தை விலைக்கு கமிந்து போட்டுருக்க. அது மட்டும் செஞ்சிருக்க, பாக்கி எல்லா வேலையும் நான் பாத்துட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க, எதையும் நினைச்சுக்க கூடாது. ஏண்டி எல்லா வேலையும் பாத்துட்டு சொல்றீங்க, அப்புறம் இம்பிட்டு வேலை யாரு பாக்குறது? ஏண்டி தம்பி, சோறும் குழம்பும் ஆக்கி வச்சுட்டேன். முந்தா நாள் அவ வீட்டுக்கு போன விசேஷம் எவ்வளவு, வீட்டு விசேஷம் போயிட்டு ரசம் வாங்கியிருந்தேன், அதை சூடு பண்ணி வச்சுக்கிட்டு இம்பிட்டு வேலை பாக்கவாது. ரெஸ்ட் வேற இருக்கணுமா? ரெஸ்ட் நானும் வரேன். வியாபாரத்துக்கு வீட்டுல இருக்கிறதா முட்டு வேலை சொல்றேன், நானும் வர வியாபாரத்துக்கு. வியாபாரத்துக்கு நடந்துக்க மாட்டீங்க, ரொம்ப கஷ்டம். போடியே, நானும் என் பிள்ளை இந்த ஊர்ல வந்து வியாபாரமா? நீ நேற்று நேரம் வாக்கப்பட்டு வந்த, வாக்கப்பட்டு அந்த கூட்டு தானே வந்த. இவ்வளவு தெரியுமா யாரு? எனக்கு தெரியாத சொல்ற, ஏன் ராசா ரோசா பாத்து கேப்பியா? வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க, எங்க அம்மா பாக்காத வியாபாரம். நானும் வரேன் வியாபாரத்துக்கு. வீட்டுல இருந்து நடந்து பார்த்தா தானே இவங்களுக்கு தெரியும். பெரிய வியாபாரம் எனக்கு தெரியாது, வியாபாரம் தெரிய போதே. பாடி நாள் வந்து பாக்குறேன் வியாபாரத்தை, கொட்டு 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 சாக்கு சாக்கு அள்ளிக்கார என்னன்னு வரையா இருக்கட்டு இருக்கட்டு, அவர்கள் கூட்டிட்டு போவோம். வயசான காலத்துல கூட்டிட்டு போக வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம். அத்தை பாத்துட்டு போனாலே நேற்று நல்ல வியாபாரம் ஓடிச்சே, இன்னைக்கு கூட கூட்டிக்கிட்டு போனா நல்லா சூப்பரா வியாபாரம் ஓடு பாருங்க. நீங்க போய் வண்டி எடுங்க, நான் வரேன். இங்க உங்களை வச்சு அழுகிறது பார்த்தான்னு போற யாவார காட்டிலயும் உங்களை வச்சு வேங்கணுமா? சும்மா இருங்க, அத்தையோட ராசி அப்படி ராசி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓ தெரியும் ராசி. இரு கிழவி, இரு, இன்னைக்கு உனக்கு காடு வேடா இழுத்துக்கிட்டு போய் நடக்க வச்சு முட்டியெல்லாம் வலிக்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு வரேன். அப்ப நினைக்கணும் வீட்டுல இருந்து வீட்டு வேலையே பாத்துருக்கலாம். சரியான கிழவியா இருக்கும். டக்குனு வாடி வீட்டை கூட்டிட்டு வரேன் வரேன். சேச்சே, மிளகு காப்பி எது இருக்கா? ஒருத்தி கொடுக்க மாட்டாருயா. நம்ம வந்துட்டு வேற பகுமான வியாபாரத்துக்கு வாரி மாதிரி வந்துட்டு வீட்டில் அம்மாவாடு கஞ்சியை குடிச்சு கொடுக்க மாட்டாப்புல. வியாபாரம் வியாபாரம் பார்க்குறோம்ட்டு நம்மளை வேலையை போட்டுக்கோ. நிறையா பொம்பளை இப்படித்தே இருக்காளுங்க வீட்டில், அதை பாரு இதை பாரு பிள்ளைய பாரு கஞ்சி கழுத்து குழம்ப வையின்னு சொல்லிட்டு விழுவாடு. என்ன நான் வேலைக்கு போகிறோம், நாங்கள் வேலைக்கு போகிறோம்ன்றது இது ஒரு வேலையா? ஆமாடி, நான் புலம்புறேன். இதே இதே நீ பார்க்குற வியாபாரமா? பாரு எப்படி மிளகு எப்படி எப்படி கொடுக்கலாம்னு சொல்லு. நடிச்சு வைக்காத, இதுல எம்பிட்டு லாபம் வருது எனக்கு. நீ விக்கிறது நீ லாபம் வச்சுக்க. என்ன முடிக்கல பிரிச்சா பார்த்தா? நீ பிரிக்கவே பாத்துல, காலையில மட்டும் ரசம் கஞ்சி வச்சுக்கிட்டு எம்பிட்டு வேலை சொல்லிட்டு வந்த. வியாபாரத்துக்கு தூக்கிக்கிட்டு நடக்கல கஷ்டமா இருக்கா? வீட்டுல இருந்துகிட்டு அந்த வீட்டு வேலை சின்ன வேலை தானே, அதை பாத்துக்க மாட்டேன். அதாவது சின்ன வேலை, ஒரு ரெண்டா துணி வீடு வாச கழுவுன்ற குத்து வழக்கம் சுத்தம் பண்ற மாதிரி. நீ வாக்கப்பட்டு ஒரு நாள் குத்து வழக்கு வழக்கம் காணா, இன்னைக்கு குத்து வழக்கு வழக்குன்ற. இப்ப நாங்களாம் எங்களை மாதிரி ஆளுங்க எத்தனை பேர் வேலைக்கு போறவங்க வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு அவசர அவசரமா வேலைக்கு போறோம். ஆமா ஆமா, நீங்க பொல்லா கிளி விழிச்சீங்க. வீட்டுல இருக்க மாமியா மாதிரி ரெண்டு மூணு வேலையை பார்த்தா நான் தேஞ்சா போயிருவீங்க. இல்லையே, உனே மாதிரி நிறைய பொம்பளை இருக்கீங்க. இல்லையே, கேட்டு நாங்க வேலைக்கு போறோம், நாங்க வேலைக்கு போறோம், நாங்க வேலை போச்சு இல்லாத வேலைக்கு போற ஆளுங்க இது அப்படியே வச்சுக்கிட்டு பேக ஒண்ணு மாட்டிக்கிறாங்க வேலைக்கு போறோம்னு. இந்த வீட்டுல இருக்க கழுது கட்டையில கேட்டா சும்மா தானே இருக்கு, வீட்டுல சும்மா தானே இருக்குன்னு வீட்டுல வேலையை போற போட்டு கொண்டு உங்களுக்கு கஞ்சிக்க அந்த உட்காந்துருக்கேன் புடிச்ச வண்டியில. ஆடையே ஆடா, வியாபாரம் பாக்க வந்துட்டு நீ செல்லவே நோண்டி உட்காந்துருப்பியான். இங்க இருக்கீங்களா? இங்க பாருங்க, வந்ததுல இருந்து நொய் நொயின்னு வச்சுக்கிட்டு வியாபாரத்தை போக முடியல, வரீங்களா? என்ன வாய பழந்து இப்ப இந்த லாபத்தை தார மட்டும் நல்ல வண்டா, நல்ல வண்டுவா லாபம் எனக்குன்னு சொல்லி மூஞ்சி போன பாரு. மூஞ்சி பாரு எப்படி வச்சுக்கிட்டாண்டு, அப்படியே வந்து வெண்ண சுட்டியா போனே. அடியே போடியவா, நல்ல உச்சி வெயில கொண்டு போய் உங்களை பழக்க வச்சுக்கிட்டு உட்காரணும். போடுங்க வியாபாரத்துக்கு வந்த இடத்துலயும் சண்டை தானா? வீட்டுல உங்களோட மல்லு கட்ட முடியல, இங்க வந்து இம்பிட்டு வெயில்ல போட்டுமே ரெண்டுக்கு வாய் குறையதான் பாரு. பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம கடந்து முழிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா, புலம்புறாங்க. என்னது
ஐயோ மாயா ஆயானு கத்தி தொலையாம வந்து சேருங்க சத்தம் பண்ண மாயா வேமா உங்க ரெண்டு பேத்தையும் நம்பி தொலைய முடியாது எனக்கு நீங்க இப்ப பேசுறதே ஊரை கூட்டிருவிய போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்க, நான் அவுக்குறேன். உள்ள என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்குறேன். தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி வச்சுக்கோ, முகத்தை தள்ளி வச்சுக்கோங்க. பாம்பு இருந்து தெரிச்சிருச்சுன்னா முகம் போயிடும். அதெல்லாம் பாம்பெல்லாம் இல்ல, பாம்பு வந்து விக்கிறேன். பெரிய நானு பெரிய இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி பாம்பு வச்சு கொள்ளத்தோ அவடா விளக்கணும். பாம்பு பாம்பு இருக்குமோ? ஆமா பாம்பு இருக்கு, பல விடு கடிக்க விடு. இருக்குங்க, அவுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அஞ்சே அஞ்சு போவே நான் உங்க கூட. யாரு யாரு நீவ அஞ்சு போனா தரமாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு பேச்சுல மகளுக்கு தான் கொடுப்பேன்னு. நமக்கு ரெண்டு பங்கு வருதுல பத்தாதா? எங்க அம்மாக்கு குடுக்குற பங்கு, அப்புறம் கெஞ்சி குத்தாடி இந்த வாங்கிருவெல்ல. மூஞ்சிக்கு முகருக்கு இத்தனை வருஷம் வியாபாரத்துக்கு போயிருக்கலையா? ஒரு நாள் இப்படி கிடைச்சிருக்க மாதிரி உனக்கு ஒத்தனா சொல்லு. எனக்கு ராசி இருந்துச்சு, உங்க பிள்ளைய கூட்டிட்டு போனாதான் சொல்றீங்க. நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போனாலும் ஆமா மொதல் ஐயிலே வர சொல்லி நான் சொல்றேன் சொல்லு. பாம்பு இருக்க போது பாம்புதே வந்து என்னடா ஈரமா இருக்கு இருந்து வரும்போது கிடைக்கும் அடி. இத்தனை நாள் சகதியில வியாபாரம் பார்த்தேன், வியாபாரத்தை கூட்டிட்டு வந்து நரகத்துல வியாபாரம் பார்த்துட்டேன். பரவாயில்ல, நல்லா எடுத்து பூசிக்கிடி அடி.